showroom, now in Erode Palayapalayam. Grand opening offer, buy one get one, buy two get four. Offers available at all triple showrooms, Chennai, Coimbatore, Erode. Vanakkam, welcome kalle, idhu unga FDFS. Innikku video la enna paakka porana? Aha, Kollywood la nerai nalla vishayam nadandirukku, adhu ovvona paakka porom. Adhili mukkiyamaana sila vishayangalum nadandirukku, adha indha video la mulusa paakkala vaanga. First of all, nama Arya avargal, avaru ipo Hotstar la Teddy abdingra oru padatha release pannirundaru. Andha padam makkal mathiyila oru decent ஆன ரிவ்யூவா வாங்கி இருந்தது. ஆனா அடுத்து அவரோட சினிமா கேரியர்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனிமி அப்படிங்கிற விஷாலோட படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல பிளே பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா பாரஞ்சித் அவர்களோட சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் பேஸ்ட் மூவில நடிக்கிறாரு. பாரஞ்சித் அவர்களோட படத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் மெட்ராஸ், காலா, கபாலிக்கு அப்புறமா அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாருன்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம ஆரியாவை வச்சு சார்பட்டா அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் பரம்பரையை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படமா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல நம்ம ஆரியா கூட கலையரசன், பசுபதி, ஜான் கோகன், சந்தோஷ் பிரதீப், சுபீர், ஜான் விஜய், காளி வெங்கட் அப்படி இப்படின்னு பயங்கரமான பெரிய கேஷன் குரூவோட தான் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு எப்பவும் போல நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இவ்வளவு நேரம் இந்த படத்தை பத்தி மூச்சுவாங்க பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த வேர்ல்ட் ஆஃப் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஆரியா பாக்ஸர் அப்படின்னு உடனே அப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ற வீடியோவெல்லாம் பார்த்திருப்போம். அதுல ரொம்பவே பயங்கரமா உடம்பு குறைச்சு ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் தொடர்ந்து இப்ப படத்துல இருக்கிற மொத்த பாக்ஸர்ஸ், அதாவது கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒர்க் அவுட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் பேர் ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஆரியா அவர்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கபிலன். அண்ட் இந்த வீடியோட எண்ட்ல இன்னும் சற்று நேரத்தில் சார்பட்டா மற்றும் இடையப்பாக்கு இடையேயான போட்டி தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா ரெண்டு பரம்பரைக்குள்ளான பாக்ஸிங் மேட்சா தான் இருக்கோ, அதை 90s 80s நடந்த எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த படம் பேசும். பாரஞ்சித் அவர்கள் தன்னோட படைப்பை பயங்கரமா கொடுப்பாருன்னு தெரியும், ஆனா பாக்ஸிங் படம் எடுப்பாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதையும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல நம்ம ஆரியா அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க சொல்லுங்க மக்களே, சார்பட்டா படத்தை பாக்குறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு அவளோட காத்துட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த நியூஸ் உண்மையாவே ஒரு பிக் பிரேக்கிங்கான நியூஸ் தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் மறுபடியும் தமிழ் சினிமாவை கலக்க வந்துட்டாரு. அதுவும் ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரான கேரக்டரோட கதையில ஃபுல் அண்ட் ஃபுல் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்களை அப்ப பார்த்த ஃபார்ம்ல இப்ப எந்த ஒரு படத்திலுமே பார்க்க முடியல. ஆனா அது மட்டும் இல்லாம அவர் எந்த ஒரு படத்திலயோ யாரும் யூஸ் பண்றது இல்ல. அதனால அவரு எமோஷனலா வீடியோ போட்டிருந்தாரு. பட் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட ஃபேன்ஸ் ஆகிய நாமளோ மீம் கிரியேட்டர்ஸும் அவரை நினைக்காத நாளில் அவர் ஒரு வாட்டியாச்சு ஒரு மீம்லயாச்சு பார்க்காம இருந்ததே கிடையாது. அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காமெடிகளே இன்னும் 20 வருஷத்துக்கு பேசுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு, பட் அது அந்த அளவுக்கு பேசப்படலை. இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட பிளாக் பஸ்டர் கதாபாத்திரமான நாய் சேகரை வச்சு ஒரு ஃபுல் படத்தை எடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது வேற யாரும் இல்லைங்க, தலைநகரம் அப்படிங்கிற படத்துல நாய் சேகரை வச்சு எடுத்தாரு இல்லையா, அவரு தாங்க. அதே சுராஜ் அவர்கள் தான் நம்ம கத்தி சண்டை படத்திலயோ விஷால் கூட டாக்டர் பூத்ரி அப்படிங்கிற கேரக்டர்ல வடிவேலு வச்சு எடுத்தாரு. அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் மறுபடியும் அந்த நாய் சேகரை வச்சு ஒரு ஃபுல் படத்தை எடுக்கல அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, படத்தோட டைட்டிலும் அதே தான், நாய் சேகரை தான் வச்சிருக்காங்க. நம்ம வடிவேலு அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நாய் சேகரை ஒரு படம் ஃபுல்லா பாக்குறத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சீக்கிரமே இந்த படத்துக்கான அபிஷியல் அப்டேட்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான வீடியோ இதுதான் மக்களே. சார்பட்டாவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் வடிவேலு அவர்களோட நாய் சேகர் படம், இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதுல கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் உங்களை மாதிரி யாராவது வைகை புயல் வடிவேலு அவர்களோட ஃபேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நியூ ட்ரிப்பர் ஷோரூம் நவ் இன் ஈரோட் பழைய பாளையம். கிராண்ட் ஓபனிங் ஆஃபர், பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் ஃபோர். ஆஃபர்ஸ் அவைலபிள் அட் ஆல் ட்ரிப்பர் ஷோரூம்ஸ், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு.